வணக்கம் நேர்களே, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். காவிரி வடகரை தலங்கள் வரிசையில் 16வது தலமாக விளங்கும் வைத்தீஸ்வரன் கோயில் நவகிரக தலங்களில் செவ்வாய்க்கு உரிய தலமாக பக்தர்களால் போற்றப்படுகிறது. இத்தலத்து இறைவன் பெயர் வைத்தியநாதர் மற்றும் இறைவி பெயர் தையல் நாயகி. இத்தலத்துக்கு திருநாவுக்கரசர் எழுதிய 2 பதிகங்கள் மற்றும் திருஞான சம்பந்தர் பதிகம் 1 என மொத்தம் 3 பதிகங்கள் உள்ளன. தேவார பாடல்களில் திரு புள்ளிருக்கு வேலூர் என்று குறிப்பிடப்பட்ட சிவஸ்தலம்தான் தற்போது வைத்தீஸ்வரன் கோயில் என்று வழங்கப்படுகிறது. இத்தலம் சென்னையில் இருந்து ரயில் மார்க்கமாக 270 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. சீர்காழியில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இத்திருத்தலம். நவகிரக தலங்களில் வைத்தீஸ்வரன் கோயில் செவ்வாய் ஸ்தலமாக விளங்குகிறது. இக்கோயிலானது தினமும் காலை 5:30 முதல் பகல் 1 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் திறந்திருக்கும். இத்தலத்து முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடலும் பாடியுள்ளார். இத்திருக்கோயிலில் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். இங்குள்ள 5 கோபுரங்களும் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளன. இங்குள்ள மரகதலிங்கம் புகழ் பெற்றது. மூலவருக்கு முன் தங்கம் வெள்ளியால் ஆன 2 கொடிமரங்கள் உள்ளன. பொதுவாக நவகிரகங்கள் திசை மாறி இருக்கும். ஆனால் இங்கு நவகிரகங்கள் அனைத்தும் சிவன் சந்நிதிக்கு பின்புறம் ஒரே நேர்கோட்டில் நின்று வைத்தியநாதருக்கு அடங்கி கிரக பலனை பக்தர்களுக்கு சாதகமாக்கி நோய் மற்றும் தோஷங்களை நீக்குவதாக நம்பிக்கை. மற்ற கோயில்களில் நவகிரக சந்நிதி சிவன் சந்நிதிக்கு முன்பக்கமாகவே அமைக்கப்பட்டிருக்கும். இங்கு மட்டுமே பின்பக்கம் உள்ளது. செவ்வாய் பகவான் இங்கு தனி சந்நிதியில் அருள்பாலிக்கிறார். இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவ ஆலயங்களில் இது 16வது தேவாரத்தலமாக விளங்குகிறது. கோயிலின் கிழக்கே பைரவர், மேற்கே வீரபத்திரர், தெற்கே விநாயகர், வடக்கே காளி ஆகியோர் இத்தலத்திற்கு காவல் புரிகின்றனர். 5 பிரகாரங்களை கொண்ட இந்த கோயில் மேற்கு திசை நோக்கியது. இத்தல இறைவனுக்கு சித்தர்கள் அமிர்தத்தால் அபிஷேகம் செய்து வழிபட்டு பல வரங்கள் பெற்றனர். அப்போது சிந்திய அமிர்தம் இங்குள்ள தீர்த்த குளத்தில் கலந்துள்ளது. எனவே இக்குளம் சித்தாமிர்த தீர்த்தம் எனப்படுகிறது. உடலில் ஏற்படும் அனைத்து வகையான நோய்களுக்கும் இந்த தீர்த்தத்தில் நீராடினால் குணமாகும் என்பது நம்பிக்கை. இதில் 18 தீர்த்தங்கள் கலந்துள்ளன. சதானந்த முனிவர் இங்குள்ள தீர்த்த கரையில் தவம் இருந்த போது தவளையை பாம்பு விழுங்க முயற்சித்தது. இவரது தவத்திற்கு இடையூறு செய்தது. கோபத்தில் இவர் விடுத்த சாபத்தினால் இந்த தீர்த்தத்தில் பாம்பு தவளை இருப்பதில்லை. வைத்தீஸ்வரன் கோயில் என்னும் இத்திருத்தலத்திற்கு புள்ளிருக்கு வேலூர் என்ற பெயரும் உண்டு. புல் அதாவது சடாயு என்கின்ற பறவையும், இருக்கு அதாவது இருக்கு என்ற வேதமும், வேல் அதாவது முருகப்பெருமானும், ஊர் அதாவது சூரியனும் இறைவனை வழிபட்டு அருள் பெற்ற காரணத்தினால் இத்தலப்பெயர் புள்ளிருக்கு வேலூர் என்ற பெயர் வந்தது. மொத்தம் 4448 வகையான வியாதிகளை தீர்த்து வைக்கும் மருத்துவத்தின் தலைமை பீடம் இது. இங்கு புற்றுமண், அபிஷேக தீர்த்தம், வேப்ப இலை, அபிஷேக சந்தனம், அபிஷேக விபூதி இவைகளை கொண்டு திருச்சாந்து எனப்படும் உருண்டை தயாரிக்கப்படுகிறது. இதை சாப்பிட்டால் தீராத நோய்கள் குணமாகும் என்பது நம்பிக்கை. தோல் நோய்களுக்கு இங்குள்ள புனுகு எண்ணெய் வாங்கி தேய்த்து நீராடுகின்றனர். வைத்தியநாதர் தன்னை வணங்கும் மக்களின் சாதாரண வியாதிகளை மட்டுமின்றி பிறவி பிணியையே தீர்த்து விடுவார். இவரை வணங்கினால் மன அமைதி, வேலை வாய்ப்பு, தொழில் விருத்தி, உத்தியோக உயர்வு, திருமண பாக்கியம், குழந்தை வரம், தோஷ நிவர்த்தி ஆகியன உண்டாகும். வைத்தியநாதர் பல மாநில மக்களுக்கு குலதெய்வமாக விளங்குகிறார். கோயிலின் கீழேயுள்ள நுழைவிடத்தில் ஆதி வைத்தியநாதர் அருள்பாலிக்கிறார். மேற்கு பார்த்த சிவன் சந்நிதியை தரிசித்தால் அது 1000 கிழக்கு பார்த்த சிவன் சந்நிதிகளை தரிசித்த பலனை தரும் என்பது ஐதீகம். வைத்தியநாதரும் மேற்கு நோக்கியுள்ளார். முருகப்பெருமான் இறைவனை வழிபட்டு சூரனை அழிக்க வேல் வாங்கிய திருத்தலம் இது. ராமர் வழிபட்டு அருள் நலமுற்ற திருத்தலமாகவும் இது விளங்குகிறது. இத்திருக்கோயிலில் உள்ள அங்காரகன் சந்நிதியில் செவ்வாய் தோஷத்தால் திருமண தடை மற்றும் பல சிரமங்களை அனுபவிப்போருக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. ஒருவர் ஜாதகத்தில் செவ்வாய் திசை 7 வருடம் நடக்கும். நிலம் வாங்க, கடன் தொல்லை நீங்க, மூட்டு வலி குணமாக இவரை வணங்குவது சிறப்பாக இருக்கும். இத்திருக்கோயிலில் நாள்தோறும் 6 கால பூஜைகள் நடைபெறுகிறது. பங்குனியில் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. அதில் 5வது நாளன்று செல்வமுத்துக்குமரன் வைத்தியநாதரை பூஜித்து செண்டு பெறும் காட்சி மிக அற்புதமான ஒன்று. உற்சவ காலத்தில் கைலையில் சோமாஸ்கந்தர் எழுந்தருளி இருப்பது போல சுவாமி ஒருபுறமும் அம்பாள் ஒருபுறமுமாக எழுந்து
எழுந்தருள செல்வமுத்துக்குமார சுவாமி நடுவில் எழுந்தருள்வார். மாதந்தோறும் நடைபெறும் கார்த்திகை விழா இங்கு சிறப்பானது. இந்நாளில் செல்வமுத்துக்குமார சுவாமிக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளை தரிசிக்க மக்கள் பல்லாயிரக்கணக்கில் கூடுவர். அபிஷேகங்களில் சந்தன அபிஷேகம் மிகவும் சிறப்பானது. செவ்வாய்க்கிழமைகளில் அங்காரகன் பிரகாரத்தில் பலம் பெறுகிறார். கார்த்திகை மாத சோம வாரங்களில் ஈஸ்வரனுக்கு சங்காபிஷேகம் நடைபெறுகிறது. அங்காரகனுக்கு வெண்குஷ்ட நோய் வந்தது. அப்போது அசரீரி ஒன்று ஒலித்தது. வைத்தீஸ்வரன் கோயில் சென்று ஒரு மண்டலம் சித்தாமிர்த குலத்தில் குளித்துவிட்டு வைத்தியநாத சுவாமியை வணங்கினால் ரோகம் குணமாகிவிடும் என்று கேட்டது. இதையடுத்து அங்காரகனும் இங்கு வந்து வழிபட்டு நோய் குணமானது. இந்த வைத்தியத்துக்கு சுவாமி மருந்து தயார் செய்த போது பார்வதி தைல பாத்திரம் கொண்டு வந்ததால் அம்பாளுக்கு தைலநாயகி என்ற பெயர் வந்தது. இங்கு மொத்தம் 5 சன்னதிகள் உள்ளன. 1. கற்பக விநாயகர் சந்நிதி. இவரை வழிபட்டால் என்ன வரம் கேட்டாலும் கொடுப்பார். 2. செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இங்குள்ள அங்காரகனை வழிபட்டால் திருமண வரம் கிடைக்க பெறுவர். 3. வைத்தியநாத சுவாமி சர்வரோக நிவாரணி. இவரை வணங்கினால் தீராத பிணிகள் எல்லாம் தீர்ந்துவிடும். 4. செல்வ முத்துக்குமார சுவாமி என்னும் முருகப்பெருமான். இவரை வணங்கினால் புத்திர பாக்கியம் தொழில் விருத்தி கிடைக்கும். 5. தையல் நாயகி அம்பாள் சன்னதி. இந்த அம்மனை வணங்கினால் குழந்தைகளுக்கு பாலாதோஷம் என்ற குறை நீங்கும். தென்னிந்தியாவில் மிக புகழ்பெற்ற சிறப்பு வாய்ந்த பிரார்த்தனை திருத்தலமாக இத்திருத்தலம் விளங்குகிறது. இத்தகைய சிறப்பும் பெருமையும் புகழும் மிக்க இந்த வைத்தீஸ்வரன் ஆலயத்திற்கு சென்று நாமும் நலனும் வளமும் பெறுவோம்.